ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம் சேனல். தற்போது வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம இதில் வந்து டிஎன்இஏ வெப்சைட்டில் வந்து போட்டிருந்துருக்காங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் கேம்பஸ் எல்லாமே வந்து ஒரு சில படிப்புகள் ஓசி, பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்டுக்குரிய ஒர்க்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த யூசிஇ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் இதுலேயும், அப்புறம் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த இதில் இருக்கக்கூடிய எம்ஐடி கேம்பஸ் அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவறவிட வேண்டாம், அந்த கல்லூரியில் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அந்த ரேங்கிங் வைஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய நம்பர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருந்தாலும் அல்லது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. செகண்ட் ரவுண்ட் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே கூடிய வேக்கன் லிஸ்ட்டை பார்த்துட்டு கரெக்டான முறையில் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய லிஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக இருங்க. ஸோ அப்ராக்சிமேட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008 அதுலேயும் வந்து உங்களுக்கு ஓரளவு எல்லா கோர்ஸுக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிவில் மற்றும் ஒரு சில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகளுக்குரிய கோர்சஸ்க்கு வந்து ஒரு சில வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதையும் பொதுவாக வந்து நம்ம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும். பொதுவாக வந்து செகண்ட் ரவுண்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த இது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தேர்ட் ரவுண்டுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி, நீங்கள் ஏற்கனவே சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து போடுவாங்க, வேகன்சி லிஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுடைய கல்லூரியினுடைய பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கோர்சஸ் கல்லூரியுடைய பொசிஷன் நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் லக் எவ்ரி ஒன். அப்படியே திரும்ப திரும்ப இந்த சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.